வணக்கம் 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 மக்களே, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். நவ் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய இந்த செஸ் ஆனது விளையாடப் போகிறோம். ஸோ பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க, அவங்க போட்டு அடி அடி அடித்து எல்லா கப்பையும் நம்மளே ஜெயிச்சு வெற்றி வகையை சூடப் போகிறோம். அதுக்கான முயற்சி தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 15 நிமிட கேமை ஆரம்பித்திருக்கிறோம். எவனோ ஒருத்தன் வருவான், அவனை போட்டாட்டிக்கிறோம். வந்துட்டா சிங்கா குட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, எப்பவுமே நம்மளோட முதல் ஸ்டெப் இதாக தான் இருக்கும். எதற்காக இவர் இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்கிறார் என்று புரியவில்லை. இருந்தால் நம்ம எடுத்து வச்சுக்கோம். என்னமோ ஒரு பிளான் பண்ணுறப்ப என்ன பிளான் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வீழ்த்துவதற்கான திட்டம் ஏதோ தீட்டிக் கொண்டிருக்கிறார் மிஸ்டர் முத்துச்சாமி. அதனால் அவரை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்மளுடைய கேமில் கான்சென்ட்ரேட் செய்து என்ன நாம் செய்ய முடியுமோ அதனை நாம் திறமையாக செய்து இப்பொழுது என்ன செய்ய போகிறார் என்றால், மிகவும் எளிமையான அந்த ஒரு கேமை மிகவும் எளிமையாக ஆட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதை எடுத்து இங்கே வச்சுட்டோம்னா அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும். இந்த அற்புதமான ஒரு ஆட்டம் ஆரம்பம் நினச்சிட்டு மொக்கைய ஒரு ஆட்டம் ஆடிக்கலாம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்பொழுது அடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சுன்னு வைக்கலாம், பட் தேவையில்லாத விஷயம் இதையும் வேணாம். இப்பொழுது பேக் அடிக்க போகிறார் நம்மளுடைய ரங்கசாமி அவர்கள். அப்படியே போயினே இருக்க வேண்டியதான், அவனால் வேற ஒன்றுமே பண்ண முடியாது. இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்றால், வேறு விதமாக பிளான் செய்து அவரை ஓட ஓட விட்ட ஒரு அருமையான ஆட்டம் ஆடப்போகிறோம். பிளாக் பண்ணலாம், சரி பத்தி ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய ராணியானது அவருக்கு எந்த விதத்திலும் உபயோகமாக இல்லாமல் மிக மிக கொடூரமான முறையில் அவரை கொலை செய்து போகிறோம். இதையும் தள்ளி வச்சிருந்தோம். ஓ, அவருடைய அருமையான இந்த பிளானை தெரியாமல் சொதப்பி இப்பொழுது சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ தான் வந்து இன்னொரு சிறப்பான தவறான செயலை செய்திருக்கிறார். குதிரையின் பவர் தெரியாமல் நேராக வைத்திருக்கும் இவரை என்ன சொல்லி பாராட்டுவது என்று புரியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இதை நாம் இங்கு எடுத்து வைக்கவில்லை என்றார். நம்மளுடைய ஆட்டம் அரோகதியாகும். எனவே
முறையில் மிகவும் அழுத்தம் திருத்தமாக விளையாண்டு நாம் இந்த வெற்றியை பெற வேண்டும். இது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசித்து இந்த வெற்றியை பெற்றியாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளோம். இப்பொழுது என்ன செய்ய போகிறார் நம்மளுடைய மணிஷ் பாண்டி என்பதை பொறுத்து நம்மளுடைய மூவை அதற்காக எடுத்துக்கலாம். உலகத்திலேயே என்னமோ இவன் தான் பெரிய ஆட்டக்காரர் மாதிரி ஆடினிருக்கான், இவன் நேரம் யோசிச்சுருக்கான், இளந்தே தெரிது நம்மளை பார்த்து இவன் பயங்கரமாக பயப்படுறான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி பயங்கரமாக விளையாடுறவனும் நமக்கு எப்பயுமே செட் ஆக மாட்டான். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்பவுமே தோற்றுருவோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கான முயற்சியை நாம் ஏதோ செய்யலாம் என்று ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே என் வேற ஏதோ பிளான் பண்ணுறான், என்ன பண்ணுறாங்கிறதான் எனக்கு தெரியல. இதை நகர்த்தவன் பார்த்தா அவன் அதுக்கு முன்னால் ஜீனியஸாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு இதை நம்ம வச்சு பிளாக் பண்ணோம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்கிற கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதோ பயங்கரமாக பிளான் பண்ணிட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அது என்ன அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு தான் பண்ணோம். அவன் என்ன செய்ய போகிறான் என்றால் இதற்கு கட்டம் கட்டிவிட்டான். ஆக மொத்தத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எதுக்கோ கட்டம் கட்டிட்டான் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக புரியுது. இதுதான் வண்டிக்கு போறோம். இதுக்கு மேல இவனை விட்டா நம்மளை போட்டு சாக்கிடணும். அதனால அவனுக்கு எத்தனை போயிருக்கு அப்படின்னு போட்டோம், அவனுக்கு ஒன்றே ஒன்று தான் போயிருக்கிறது, கூரை. நமக்கான அந்த தாக்குதலை ஆரம்பிக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். யோசித்துக் கொண்டிருக்கும் அந்த வேலையிலே வச்சுதான் பார்ப்போம் என்னதான் பண்ணிடுவான் என்று. இன்னும் அந்த வேலையிலே ஜஸ்ட் மிஸ்ஸு எல்லாம் நம்மளா போட்டிருப்பாங்க. நம்மளுடைய இந்த சோல்ஜர் ஆனவன் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள ஒருவன். எனவே அந்த சோல்ஜர் நம்முடைய சோல்ஜர் எனப்படும் அனாதையாக விடப்பட்ட இவர் எதற்காக இந்த முடிவு என்று நாம் ஆராய்வதற்குள்ளாரையே நம்மளை பிடித்து விட்டான். இதை வச்சு அவன் வெளில போக முடியுமா? இந்த அடிச்சு போலாம் போலாம், இங்கே வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு அடிக்கும், இதை வச்சு அடித்தா எது நமக்கு வேஸ்டாக இருக்கு? அவனுடைய இந்த சோல்ஜரானவன் மிக மிக இக்கட்டான நிலையில் உள்ளான். அவனால் எதுக்கு அவன் வச்சுருக்கான்? அவன் ராணியை நகர்த்தவே முடியாது. ஓ, அவன் தான் எதிர்க்கா? சரி, அவன் என்னதான் ஐடியா பண்ணிருக்கான்? ஏதோ ஒரு தவறு செஞ்சால் நம்மளை காலி பண்ணுற ஐடியாவில் இருக்கான், அது நல்லாவே தெரியுது. ஆனால் எந்த தவறு அந்த தவறு என்பதை பொறுமையாக யோசித்து அவங்க ராணி இங்கே வச்சிருக்கிறதே பொண்ணு வந்து இங்கே போகிறதில்லை. செக்மேட் பண்ணுறதுக்கு போய் ட்ரை பண்ணுறாங்க.
ஆனால் அவனுக்கு வந்து இது அது பண்ணோம் அப்படின்னா இதானது எங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும், அதுதான் இங்கே எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சுருக்கான். அப்படின்னா இந்த குதிரையை வச்சு எதாவது பண்ண முடியுமாங்கிறத யோசிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட வந்து வெள்ள மந்திரி இது இல்லை அவன்கிட்ட, ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இது இங்கே எடுத்துன்னு போயிட்டு தொடங்கிருச்சு எடுத்து போயிட்டு இங்க வச்சு அவனால ஒண்ணே பண்ண முடியாது. இப்பொழுது உயரமான யோசிச்சு ஏதோ ஒன்று பண்ணுவோம் கேட்போமா தெரியும். இட்ஸ் ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆனால் இங்கே எடுத்து கட்டிப்போனே இது எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம், வச்சுட்டா இதை போட்டுருணும் சப்போஸ் சேட் ஆஃப் இண்டியா இருக்கும். அப்போ இதை வச்சு இங்கே நான் போக முடியாதா முடியவே முடியாது. இப்போ டக்கு நாங்கள் அடிப்போம், இங்கே எடுத்தோம்னா இது போட்டுருவோம், இதை வச்சு இங்கே போட்டுருவோம். இருக்கிறதே வேஸ்ட்டு, என்ன பண்ணணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கவே முடியாது. புத்திசாலித்தனமான ஒரு அருமையான ஐடியா. ஆனாலும் ஜெயிச்சதாம் நம்மளுடைய மொக்க பாண்டிய வகைய இவர். ஆஹா, வேற லெவல் விளையாண்டாங்க. சரி, நம்மளால விளையாடுவோம். இது வச்சுட்டு இங்க இங்க வந்துருவோம். குதிரையை வச்சு அடித்தோம்னா குதிரையை வச்சு தான் அடிப்பான் கண்டிப்பாக. இல்லை வேற ஏதோ பண்ணுறோம், இப்படிங்க தூக்கணும். சரி தூக்கு, நான் ஊயர் எழுத்துக்கிறேன். நான் பயங்கரமாக எதுவும் பிளான் பண்ணிட்டோம் அது மட்டும் தெரியுது. என்ன பண்ணியிருக்கோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கணும். சிக்கா நான் யோசிக்கிறேன். இது நான் கொஞ்சம் கூட யோசிக்கல.
ஆக மொத்தம் தோல்வியை தழுவ போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு தெரிய போகுது, தெரிய வந்திருக்கிறது. இது எப்படி இங்கே தான் வச்சோம், வேறு வழியே இல்லை. அப்பயும் போட்டுருவோம் அழகாக ஜாலியாக, குதிரை எடுத்து வரண்டிய வரண்டியெல்லாம் சும்மா எடுத்து வைப்போம். ராணி அப்படியே பிளாக், இங்கே வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இங்கே வச்சு இங்கே நிற்கணும் அப்படின்னா இதை வச்சு முடிக்கணும். இது நல்லா நிற்கிது இந்த பாயிண்ட்டு, இதை வச்சு அடிக்க முடியாது. வெள்ளையில் இருக்கு, இது பண்ண முடியாது. இது அடித்தா புதர் அடிக்கணும், குதிரை நாடி தான் இது வந்துடும். அது தவிர வெளில எடுத்துகிட்டே வர முடியாதா? அப்போ இதை தான் எடுத்தாலும் அப்போ தான் ஒரு சாவு நிச்சயம். அதனால எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. என்ன பண்ண போறாங்க? அடுத்தவங்க உனக்கு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது என்றா மொக்கைய வரும்பு வச்சிருக்க, அநியாயத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டேன். யார் வெல்வார்கள், வெல்ல போகுது யார் அப்படிங்கிற இது இன்ட்ரெஸ்டான மேட்ச். டேய் தம்பி இங்க வந்துட்ட, சரி இங்க அடிச்சா ஓ அதுக்கு தான் வந்துட்டியா, சீக்கிரம் போயிருமா? ஆனா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கேப்பா, இங்க வச்சு செக் வச்சா என்ன இங்க போவோம் உள்ள.
28 பேர் இங்கே உள்ள போயிடுவோம். இதை வச்சு செக் வைக்க கூடாது, இதை வச்சு செக் வச்சா அங்கே உள்ள போயிடும். அப்போ போறாருங்க, இது தெரிய மாட்டேங்குது. அடி இங்க எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் யோசிப்போம். நம்மளுடைய பலே பாண்டியவர்கள் கொஞ்சம் சிறப்பாக தான் யோசிப்பாரு. இங்கே வைக்கிறேன், இங்கே வச்சு இங்கே தூக்குவோம். இது வெளியில் எடுத்துகிட்டு வரணும், ஏதாவது பண்ணணும். யோசிச்சேன் பண்ணிட்டே இருக்கலாம். என்ன யோசிக்கிறாங்க புரியல. எடுத்துக்க முடியாத அளவு இருக்குன்னா பயங்கரமான விளையாட்டு. நான் என்ன ஆகும் அப்படின்னா நான் தவிர்த்தா போகணும். ஏன்னா இந்த மாதிரி விளையாட்டு நான் ஜெயிச்சதே கிடையாது. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவானா என்று. யோசித்து கொண்டே இருக்க வேண்டிய தருணம் இது. சரி, இன்னும் அவங்க ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்கும், என்னதான் பண்ணுறேன்னு பார்ப்போம். இது எடுத்துகிட்டு பார்ப்போம். என்னதான் அவனால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து யோசிச்சு கொண்டிருக்கிறோம். நான் பயமா ஏதோ பண்றான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அப்படி என்னதான் அவனால் பண்ண முடியும், எப்படி அவனால் வெல்ல முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஸ்டெப்பு தப்பானாலும் தம்பி தப்பாக டப்பாக டான்ஸ் ஆகிடும், பார்த்துக்க. நாங்களாம் மிக மிக மோசமான ஆட்கள், அதனால் அதனால் எப்படி ஆனமோ அடிக்க இஷ்டம். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தப்பாகவே
நீ காலி மகனே காலி, முடிஞ்சது உன் ஜோலி. ஆஞ்சல்னா ஜோலி. நம்ம கிட்ட ஆள் நினைச்சு ஒருத்த வந்து பயங்கரமாக தோற்றுவிட்டான், அடுத்த கேமை நோக்கி போகிறோம். யாராவது பார்த்துட்டு இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இது மாதிரி படு பயங்கரமான ஆட்டங்களை விளையாண்டு நம்முடைய வெற்றியை குவிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய எப்பயமான எண்ணமா இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு சிங்கக்குட்டி களமிருக்கிறது. இது எந்த மாதிரி ஆளு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து இப்போதான் நம்ம பார்க்க போறோம். யாரா நீ அடி பண்றா? அங்க இருந்து நேரம் எங்க வந்துட்டான் என்றா தம்பி நடக்குது. சூப்பா, இது காமெடிக்கான் விளையாட்டு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னாடாடி இப்படி மொக்கைய விளையாண்டுக்கிறீங்க. இவன் வந்து ஒரு பிளேயரே கிடையாது, இவன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுமார் பர்ஃபார்மன்ஸ் குமார், அதாவது சுமார் மஞ்சு குமார் என்று அழைக்கப்படும் இவன் ஒரு பிளேயரே கிடையாது. இவன் ஒரு வெண்ணை வெட்டித்தலை, எதுக்குமே லாக்கி இல்லை, எதுக்குமே லாக்கி இல்லாத ஒரு வெண்ணை வெட்டித்தலை என்றான் இவன். நம்ம விளையாடுனா விளையாடுமா அப்படின்ற மாதிரி விளையாண்டுக்கிறான். இவர் தான் மிஸ்டர் சுமார் மஞ்சு குமார் என்று அழைக்கப்படும் சுமார் மஞ்சு கார். இவரை போன்ற ஆட்கள் எதுக்குமே லாக்கி இல்லை என்று நினைக்கும் பொழுதே நம்முடைய ஆட்டத்தை முடித்து விட்டான். ஆட்டா பாவி, யார் நான் இங்க எடுத்து வந்து இதை எடுத்து வந்து வச்சிருந்தா ஆட்டமே முடியல. இப்படி பண்ணிட்டே குமார், சிறப்பான ஒரு அருமையான தடுப்போட்டம். நம்ம மரியாதைலாம் உருவதுல போன வரும். யாரும் தம்பி பீசு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம முடிச்சிட்டான். ஏன்னா கொண்டு வந்து எடுத்து வச்சிருவோம், வச்சுட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்று அழைக்கப்படும் இந்த கேம் மிக மிக மொக்கையான கொடூரமான இந்த கேம், கவனிச்சாலும் தான் போட்டோம்.
எப்படி அவன் சொன்ன அநியாயமும் என்னோட பயன் குறைச்சியா? எதுக்காக அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதுதான் நல்ல போச்சுன்னு நானு நினைச்சே விளையாண்டான். இங்க வச்சு அடிப்பானே என்னது, ஒரு பயன்பாடும் கிடையாது அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது யாரா யாரா இவன்? அழைக்கக்கூடிய ஓகே ரொம்பவே டாமினேட் பண்றாயா? இங்க சரிச்சா என்ன பிரச்சனை? இங்க சரிச்சா போரிங் இது இங்க வச்சுட்டு நம்ம வச்சடிப்போம் இங்க வச்சடிப்போம் அப்பயே நம்ம சொல்ல முடியும். அதுவும் வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்க இடத்துல தலைவா தலைவா சும்மா பூந்து விளையாடு. நம்ம வாழ்க்கை தலைவா தலைவா பூந்து விளையாடு. வெற்றி தான் வெற்றி, நம்மளோட வெற்றி. இதுக்காக விளையாடு, உனக்காக விளையாடு. இதற்காக ஆட்டம் தான் நீ ஆடுறியோ அதுக்காக விளையாடு தலை. எதுக்காக பாட்டம் ஆடுற அதுக்காக விளையாடு போட அதுக்காக பாட்டு தான் பாடுற அதுக்காக விளையாடு தலைவா. ஏனோ கேவலமாக கேவலமாக தப்பு போகிறான்ற தோன்றுகிறது. ஏ என்ன இப்படி விளாடுறான் முக்கியவாய்? வெரி குட். இங்கெல்லாம் எடுத்துனே பண்ணுறது இங்க இங்க டே
ஒரு வித்தியாசமான அலங்காரம். எதுக்கு விளையாடுறாங்க தெரியல, எப்பயே பிடிக்க வேண்டிய மேட்ச் இன்னும் விளையாண்டுறான். அதனால் இவனை பிளடி ஃபூல் என்று அழைக்கலாம். ஏன்னா என்ன ரெண்டே ஸ்டெப்பில் முடிக்க வேண்டிய மேட்ச் இன்னும் பண்ணிட்டு இருக்கான். அட பாவி, அப்பா கடவுளே. அப்பயே தெரியும் ஒரு முக்க வாங்கிட்டு நீரே என்னன்றா கூப்பிடுனாங்க. ஓ மை காட், இது மாதிரி கேவலமா எவனாலையுமே தர முடியாது. ஆட்டம் படுவாதி நாளாக விளையாடுற, சோ சேட். என்னது ப்ரூடூத் தான் சட்டம் நான் கேட்கல ஒய். இப்போ இவ்வளோ நேரம் நான் கத்தி கத்தி பேசுறதுலாம் வேஸ்டாக போச்சா? ஐயையோ ஓ மை கடவுளே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவ்வளோ நேரம் நான் கத்தி கத்தி பேசிகிட்டு இருந்தேன், பேசின எல்லாமே வேஸ்டாக போச்சு. இவன் ஏதோ பண்ணுறான், திறமையான ஒரு ஆட்டம், ஆனால் எதுக்காக இது பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. டேய் ஏன்டா அப்படி இருக்க, நான் நாலு ஈஸியாக விட்டுருவேன் நினச்சியா? பிளாடி ஃபூல், இதோ இது இங்கே எடுத்துனோம், என்ன பண்ண போகிறோம்? சரி இரு வச்சுக்கோ, நான் அப்படி வச்சு பிளாக் பண்ணுறேன். அப்போனா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஆட்டக்காரனுக்கே ஆட்டம் சொல்லிக்கலாம். ஓப்பா இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம்ப்பா, அந்த வேலையில் போயிட்டு பண்ணிட்டுருக்கோம். போட்டுடலாம், போட்டு இது வைக்கணும், அவனோட ராணி ஈஸியாக வெளில வந்துடுவோம். சும்மா போய் செக்கப் வச்சுருவோம் ஜாலியாக சாவு. உனக்கு செக் செக்குக்கு பதில் சொல்றா? ஐயையோ இவ்வளவு மோசமான ஒரு ஆட்டக்காரன் நான் பார்த்ததே இல்லைப்பா என் வாழ்க்கையில. தப்பிதே இப்பெல்லாம் விளையாண்டினா சத்தியமா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. இட்ஸ் டூ பேட். இந்த கவர்மெண்ட் இருக்காதையும் போட்டு சாப்பிடும். ஓ மை காட், இன்னொரு ராணியை கொண்டு வந்து ஏதோ பண்ணா பார்த்தா இவன் எப்படி பண்ணிவிட்டான்?
ரெண்டு குதிரை எழுதிட்டான். என்னடா, யூ டோன்ட் நோ த பவர் ஆஃப் குதிரை, அதனால தான் இப்படி மொக்கையா விளாண்டுருக்க. இப்படி இல்லாண்டா எப்படிடா ஜெயிக்க முடியும்? என்னடா அது, ஓஹோ அப்படி வரீங்க. நம்மை மிகவும் மட்டமாக நினைத்து இந்த காரியத்தை செய்த இவனை என்ன செய்தாலும் தகும் என்றா? இவ்வளவு மோசமா அடி, இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டா தம்பி? சோ சேட் ஆஃப் இந்தியா. ராணி இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு இங்க எடுத்துட்டு போய் அவன் என்ன பண்ணா உங்களுக்கு ராணி இங்க இருக்கு. அப்புறம் இது இங்க வைக்கணும், எதுக்கு இங்க வைக்கணும்? அடுத்தது வெஸ்ட்டு அப்படியே உள்ள எடுத்துன்னு போயிட்டு அப்படியே அழகா தூக்கிடலாம். நம்மகிட்ட அருமையான ஒரு பிளான் இருக்குது, அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா, ஓ இது எடுத்து இங்க வச்சோம்னா இங்க கிடையாதுமா? அதுவே சோசியலாக கண்டிப்பாக வருது. நான் என்ன பண்ணா இதை எடுத்து இங்கே வைக்கணும், அடுத்தது வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட விளையாடணும். இவன் நான் வேற மாதிரி ஏதோ யோசிச்சுட்டுதான் என்ன சட்டம் என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லிட்டானீங்கன்னா நல்லாயிருக்கும். வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கனே, ஓகே சரி. அப்படின்னா இங்க எடுத்து வந்து இதுதான் இருக்கணும். சோ சேட், இது வைப்பான் அங்கடிப்பேன் அங்கடிப்பேன். டே எப்படின்னா வேலைக்கு வராது என்றால் உங்க சட்டம் என்ன பண்ணிடுவேன் நிறைய வச்சிருக்கேன். என்னடா அவங்களால பண்ண முடியும்? இவன் ஒரு முக்கியமான பிளேயர் கைஸ், அதனால இவங்க விளையாடுறது எனக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்ட்டு முக்கிய விளையாண்டுருக்கான். இந்த மாதிரி விளையாண்டா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யோசித்து, அருமையாக யோசித்து, திறமையாக விளையாட வேண்டும். அதுவே நல்ல விளையாட்டு கிடையாது. இவன் என்னடா மொக்கையா அப்படி விளையாண்டுருந்தானா, ஜென்மத்துக்கும் என் ஜெயிக்க மாட்டான். இதாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆளுங்க தான் ஏதாவது நம்மளை மிஸ்டேக்ஸ் பண்ண வச்சு அழகாக தூக்கிடுவாங்க. அது மாதிரியான சிறப்பான ஒரு சிறப்பான ஆட்கள். போன மேட்ச் ஒருத்தர் விளையாண்டேன், என் 4 ஸ்டெப்பில் முடிக்க வேண்டிய மேட்ச், 40 ஸ்டெப் அடி தோற்று போனவன், கொஞ்சமாக அது ஃபீல் பண்ணான்னு தெரியல. எப்படிலாம் அப்படிலாம் ஆடுறீங்க அப்படின்ட்டு அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். தர்றீங்க அவர்கள் அருமையாக, அருமையாக தர்றீங்க அவர்கள் அருமையாக ஏதோ ஒரு முக்கியமான ஸ்டெப்பை செய்திருக்கிறார். ஏன் அப்படிலாம் விளாட்றான் அப்படிங்கிறது இவன் மாதிரி யாரெல்லாம் கேட்கணும். இப்போ நான் அடிப்பான், நான் அடிப்பேன், அவன் என்ன அடிப்பான், அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதை தூக்கி இங்கே வச்சிடணும். இப்போ மிஸ்டர் தர்றீங்க, உங்களால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் இதை கிடைச்சாலும் நான் வச்சு தூக்குவேன், நீ இங்கே தூக்குவீங்க நான் உங்களை தூக்கிடுவேன். அதுவும் இப்படி ஒர்க் அவுட் ஆகாது.
அதனால் மிஸ்டர் தர்றேங்க. என்னோ முயற்சி செய்கிறீர்கள் என்பது மட்டும் எனக்கு புரிகிறது. சரி, இதுதான் தூங்கினா நான் தூங்கிடுவான், நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. இங்கே வச்சா நமக்கு ஒன்றும் முடியாது. இதுதான் உலகத்திலேயே செஞ்ச மிகப்பெரிய தவறு. சோ சேட், நம்ம அதுக்கு மேல விளையாடுறோம். சரி, சிம்பிளாக பேச்சுட்டு சிம்பிளாக விளையாடுவோம். அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுது நம்மளால? இது வந்து ஒன்று மிகப்பெரிய ஒரு தவறான ஆட்டம். இது நான் கவனிக்கவே இல்லை. இங்க இருக்கிறது ஏதாவது பண்ணி வரலானே தான் எனக்கு தெரியும். அதில் எந்த ஒரு கருத்து மாற்றமும் கிடையாது. நான் ஒரே ஒரு பிளான் பண்ணானோ மிகவும் தவறுதலாக, இந்த ராணி இருக்கிறது, அது இவனுடைய இந்த ராணி பைத்தியக்கார, இந்த ராணி இருக்கிறது தெரியாம நான் வந்து தவறுதலாக ஒரு ஆட்டம் ஆகிட்டேன். அதனால தான் இந்த பிரச்சனையே. இப்போ என்ன பண்ணால் அந்த குதிரை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஷர் கொடுங்க. அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஆட்டம். ஒன்று ரெண்டு இந்த குதிரை இங்கே விட்டுருந்துச்சுன்னா, இந்த குதிரை இந்த இடத்துல இருந்துச்சுன்னா வேற லெவல் கேம் போயிடலாம். சரி, இங்கே வந்துடுமா? பரவாயில்ல, சமாளிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சின்ன கேப் விட்டாலும் அவன் காலி பண்ணிடலாம். ஒரே ஒரு சின்ன கேப் ஒரு சின்ன கேப் விட்டோம்னா என்னுடைய ஆட்டம் காமிச்சா சின்ன சின்ன கேப் தெரியுது. ஒரு வழியை நிற்கலாம் கே முடியாது. இந்த டைம்னா அவன் ஜெயிப்பான் நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்தியாக ஜஸ்ட் மிஸ்ஸா ஜஸ்ட் மிஸ் இதையும் கவர் பண்ண இதையும் கவர் பண்ண முடியாது. Escape artist, escape artist. இதான் பண்ண முடியுமா? ஏதாவது இங்க சிக்கலாம்.
ஜெயிக்க வேண்டிய கேமா? இப்படி அவனே தானாக சங்கூதி யாரெல்லாம் அவன் இப்படி முக்கிய விளையாண்டுருக்கான். இதெல்லாம் அழகாக ஜெயிக்க வேண்டிய கேமா. ஃபுல் கண்ட்ரோல் அவன் கையில். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கிய விளையாண்டு இப்படிலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ முக்கிய விளையாண்டுருக்கான். டேய் யாரா நீ? ஒன்னே ஒன்று எடுத்து போயிட்டு காலி பண்ணிட்டா. ஒன்னே ஒன்று 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 எடுத்து போயிட்டு காலி பண்ணிட்டா. இங்கே நீ வச்சு என்ன பண்ணுவ? நான் இங்கே வைப்பேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? என்னடா இவன் இவ்வளோ கேவலமாக விளையாண்டு கொண்டிருக்கிறான்? என்னை யாராலும் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். தொடர்ந்து மூணு தடவை தொடர் வெற்றி வந்து என்ன தெரியுது? ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன இந்த கேம் அவார்ட் ஆகும் பட்சத்தில் நாம் வந்து ஆடுவதை
தவிர்த்து அதாவது லைவ் இதோட கட் பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் ரொம்ப போட்டி போய் காரணத்தினால இல்லை அதான் கட் பண்ணுறோம்.